யாழ்ப்பாணம் சுழிப்புரம் காட்டுப்புலம் பகுதியில் சிறுமி ரெஜினா பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்த கொல்லப்பட்டமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிணற்றிலிருந்து நேற்றிரவு சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. 6 வயதான ரெஜினாவிற்கு என்ன நேர்ந்தது? நல்ல விளையாட்டுகள் படிப்புகள் எல்லாத்திலும் கெட்டிக்கார பிள்ளை. நேற்று நேரம் டீச்சர் டீச்சர் சொன்ன பிள்ளை, இன்றைக்கு நேரம் இல்ல. படிப்புல நல்ல கட்டிக்காரி காலமா வந்து நான் சிந்தனை சொன்னவா. சம்பவம் இடம்பெற்ற இடம் யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புலம். திகதி 2018 ஜூன் 25. 6 வயதையான சிறுமி சிவனேஸ்வரன் ரெஜினா நேற்றிரவு 7 மணியளவில் கிணறொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். ரெஜினா பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிய போது வழமை போலவே தாய் தந்தையர் கூலி தொழிலுக்கு சென்றிருந்தனர். 4 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் கடைக்குட்டியான ரெஜினா தமது சகோதர சகோதரிகள் வரும் வரை தனிமையில் இருந்தால். தொழிலுக்கு சென்றிருந்த தாயும் தந்தையும் நேற்று மாலை வீடு திரும்பிய போது ரெஜினா வீட்டில் இருக்கவில்லை. மகளை காணாது தரிதவித்து போன பெற்றோர் அயலவர்களுடன் இணைந்து தேடிய போது ரெஜினாவை சடலமாக கண்டுள்ளனர். காட்டுப்புலம் பானாவட்டையில் சிறுமியின் வீட்டிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள கிணறொன்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டது. 3 மணியளவில் இங்கே வந்து எல்லாரும் ஊர் முழுக்க சனம் சேர்ந்து தேடி கொண்டு வந்தவர். நாங்கள் காட்டுப்பகுதியை தேடி கொண்டு வந்தபோது ஒரு பாலடைஞ்ச வீட்டை நாங்கள் போய் அந்த வீட்டிலே பார்த்தோம். அந்த வீட்டிலே அடையாளங்கள் உண்டையும் காணல. அங்காலே ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு கிணத்திலே பிள்ளையினுடைய உடலை கண்டெடுத்தோம். கண்டெடுத்த போது முகம் குப்புற கிடந்தது. பிள்ளையினுடைய கழுத்திலே காயங்கள் காணப்பட்டது. இதனை அடுத்து சிறுமியின் சடலம் நேற்றிரவு வட்டக்கோட்டை போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டது. ரெஜினாவின் உடல் கண்டெடுக்கப்பட்ட கிணறு இது. சாதாரணமாக ரெஜினா பயன்படுத்தும் கிணறும் இதுவல்ல. 6 வயது குழந்தை சுமார் 3 அடி உயரம் மதிக்கத்தக்க இந்த கிணற்று கட்டினை தாண்டி தவறி வீழ்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று. எனவே எவ்வாறு ரெஜினா இந்த கிணற்றுக்குள் விழுந்தார், எவ்வாறு அவர் சடலமாக மீட்கப்பட்டார் என்பது இன்றும் இப்பொழுதும் புரியாத புதிராகவே உள்ளது. நாங்கள் ஒரு 3:30 போல தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் 10:00 பார்ப்போம், கிணறுல பார்ப்போம்னு தான் நாங்கள் வந்தது. அந்த குழந்தை கிணத்துக்கு நீந்தத்தை நான் தான் கண்டது. உயிரோடு இருக்க செத்த மாதிரி தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது எங்களுக்கு. தொண்டையில் நாம் கயிறு போட்டு திரியின மாதிரி அடையாளங்கள், மற்ற முழங்கால தேய்ச்சி அடையாளங்கள். 2 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொண்டிருந்த இந்த குடும்பம் இழந்திருப்பது வெறுமனே ஒரு அங்கத்தவரை மாத்திரமல்ல. 6 வருடங்களாக இந்த வீட்டில் இவர்களோடு உறவாடிய அந்த பிஞ்சு பெருந்துயரை ஏற்படுத்தி பிரிந்து சென்றுள்ளது. இந்த பேரதிர்ச்சியினால் துவண்டு போன குடும்பத்தாரும் பிரதேசவாசிகளும் நேற்றிரவு முதல் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து இன்று மாலை சிறுமியின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. கழுத்து நெரிக்கப்பட்டதால் சிறுமி உயிரிழந்துள்ளமை பிரேத பரிசோதனையூடாக கண்டறியப்பட்டுள்ளது. சிறுமியின் சடலம் சுழிபுரம் திருவடிநிலை இந்து மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் போலீசாரும் பிரதேசவாசிகளும் தடைய பொருட்களை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை காடுகள் சூழ்ந்துள்ள இந்த பகுதியில் சுமார் 6 வருடங்களுக்கு முன்னரும் இதே போன்றதொரு சம்பவம் பதிவாகியுள்ளது. 2011 பிள்ளைய கொலை செய்து போட்டு கிணத்துக்கு தூக்கி போட்டு, அதே மாதிரி இந்த பிள்ளையும் இப்படி கொலை செய்து கிணத்துக்கு தூக்கி போட்டு போய் கோர்த்து வெள்ள போய் இவள் செய்து இப்படி வழக்கு அவையில் போட்டு வேறொரு இவர்தான் செய்தது, அவர் செய்யலன்னு சொல்லி லோரை வச்சுக்கணும், தூக்கில போடணும். காட்டுப்புலம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு முன்பாக இன்று கவனி ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. பாடசாலை சமூகத்தினரும் இதில் கலந்து கொண்டிருந்ததுடன் பாடசாலை இன்று இயங்கவில்லை என எமது செய்தியாளர் கூறினார். த
கரம் ஒன்றிலேயே ஒரு முதன்மை நிலை மாணவியாக திகழ்ந்த ஒரு மாணவி. அன்று பாடசாலை விட்டு போகும் பொழுது சார் பாய் சார் என்று சொல்லி போட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து பாய் சார் சொல்லி போட்டு போன மாணவி. ஒரு காட்டுப்புலத்தினுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு சொத்து என்று நான் ஜோதித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவி. இந்த சமூகம் எங்கே போகின்றது என்று மிக கவலையாக இருக்கின்றது. வித்தியாவுக்கு முன்னும் வித்தியாவுக்கு பின்னுமாக தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் இணைத்தால் நிச்சயமாக முடியும். ஏனைய பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் வலய கல்வி பணிமனையும் மாகாண கல்வி அமைச்சும் உறுதியாக இருக்கு. தொடர்ச்சியாக பிள்ளைகள் பாடசாலைக்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலையில பாடசாலைக்கு வர வேணும். நீதித்துறை இவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த தண்டனை விரைவாக வழங்க வேண்டும். போதைப் பொருள் பாவனைகள் மலிந்து காணப்படுகின்றது. வட்டுக்கோட்டை போலீசார் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. கூலி வேலைக்கு போறவன் இதேவேளை காட்டுப்புலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேரணி சுழிப்புறம் சந்தியை சென்றடைந்ததும் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இங்கிருந்து சுழிப்புறம் விக்டோரியா கல்லூரி முன்றலை சென்றடைந்த மக்கள் அங்கும் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தினர். யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாகவும் காட்டுப்புலம் மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தினர். மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது.